ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குது நண்பா. நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் லான்ச் ஆன ஐக்யூ நியோ 7 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா அதை பற்றி பேசுவோம், மற்றபடி பேட்டரி டிஸ்பிளேக்கு உண்மையிலே நிறையா விஷயத்தை பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த 30,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே உண்மையிலே இது ஒர்த்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது. ஸோ ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸிங்கை பற்றி சொல்லிடுறேன். 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ரேட்டு கரெக்டாக 30,000 ரூபா, 29,999 ரூபா. அதே இது 12 GB ரேம், 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ரேட்டு பார்த்திங்கன்னா 33,999 ரூபா, அதாவது 34,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அது போக ஐசிஐசியோட எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு, அது பிள்ளாடி பேங்க் ஆஃப் பரோடா அதோட கிரெடிட் கார்டு, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,500 ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா இஎம்ஐ மூலயமா வாங்கும்போது உங்களுக்கு கம்மியாக வாங்க முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரேட் அண்ட் கார்டு ஆஃபர். பட் 30,000 ரூபாய்க்கு ஒர்த்து, கார்டு ஆஃபர்னால் 1,500 ரூபா மைனஸ் ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்பேண்டபிள் ரேம் அப்படின்றது 3.0 அப்படின்றத கொடுத்துருக்காங்களாம். ஸோ 8+8 நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரியல் டைமில் யூசேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அப்படியே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா நம்ம நினச்சாலும் ரேமோட எஃபிஷியன்சி ஒரு 100% ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அந்த இன்டர்னல் மெமரியிலிருந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அதோட ஒரு பங்களிப்புன்னு பார்க்கும்போது ஒரு 10% இருக்கும். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்காது. பட் அதை வந்து எல்லா ப்ராண்டும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணுறாடுங்க 8+8 அப்படின்றது. அதை யாரும் நம்பி 16 GB ரேம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தில் வாங்கிற வேணாம். 8 GB ரேம், 128 GBயோட ரேட்டு பார்த்திங்கன்னா 30,000 ரூபா. ஓகே நண்பா. ஓகே, இதோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது நம்ம இதுவும் எனக்கு சொல்லி சொல்லி இதாகி போச்சு. கலர் நல்லாயிருக்கு, ஆல்ரெடி ஒரு பழக்கப்பட்ட டிசைன் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமலாட் டிஸ்பிளே, 120Hz ரெஃபர்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சுவல் நாச்சு தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது வந்து பெரியது, ஏன்னா ஐக்யூவில் பார்த்திங்கன்னா அந்த 20,000 ரூபாக்குள்ளேன்னு பார்க்கும்போது வாட்டர் ட்ராப் நாச்சு கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுவல் நாச்சு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் பர்சனலாக ஓகே இந்த ஒட்டனாச்சும் மாற்றினாலுமே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 120Hz ரெஃபர்ஸ் ரேட் இருக்கா, அது போக 1200Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் வைப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அஃபீஷியலாக ஒரு போஸ்டே பார்த்திங்கன்னா விட்ருக்காங்க, பப்ஜியில் உங்களுக்கு 90fps சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டு, அதே மட்டும் இல்லாமல் 1300 nits வரைக்கும் பிரைட்னஸ் லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்லைட்டில், டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த 30,000 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ஒரு கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் குறைய வைக்க முடியாது. ஆனால் பப்ஜி வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நம்ம பையில விளாண்டுட்டு தான் இருக்கானுங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் பப்ஜி பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க அஃபீஷியலாகவே சொல்லிட்டானுங்க 90fps சப்போர்ட் இருக்குன்னு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் நண்பா. ஸோ இது வந்து டிஸ்பிளே பக்கம் நல்லா எல்லாமே பாசிட்டிவாக சொல்லிட்டேன். இப்போ கேமராவில் சொல்கிறேன். பின்னாடி 3 கேமரா இருக்குது. ப்ரைமரி 64MP கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசோட ஓஎஸோடு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. செகண்ட்ரி, ஐயோயோ இதை நான் என்னென்ன சொல்லுவேன், மேக்ரோ டெப்த்து அது இதுன்னு பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க. சத்தியமாக ப்ரைமரியை தவிர இங்கே எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமராவுக்கு 16MP பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பஸ் செல்ஃபி ப்ளஸ் பின்னாடி உள்ள மெயின் கேமரா ஓகே, டே லைட்டாக இருக்கட்டும் லோ லைட்டாக இருக்கட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், மற்ற எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. 5000mAh பேட்டரி, 120W சார்ஜர், அதாவது 50% பார்த்திங்கன்னா இங்கே 5 நிமிஷத்தில் சார்ஜ் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம் 1/2 மணி நேரம் கிட்டே எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த 80 to 100 பார்த்திங்கன்னா எப்பயுமே ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் ஆனால் குளிச்சு முடிச்சதுக்குள்ளே ஃபோன் டெட் கண்டிஷன் இருந்தாலும் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுக்கும் நண்பா. அதுக்கப்புறம் டூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 8200 ப்ராசர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது போட ஜென்ரேஷன் ப்ராசரோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர் ஹையஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 870க்கு மேலேனா ஒரு 50% அதிகமான அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு டேப்லெட் காலமாக போட்டிருக்கானுங்க. அப்போ 888 ஈக்குவலாக இருக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க.
888 ஈக்குவல்னா இன்னும் 888 கீழே போட்டு இவங்க ப்ராசர் மேலே போட்டிருப்பானுங்க. 870க்கு மேலே 888 கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வரும். இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு உங்களால் கேமிங் விளாட முடியும், மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் இல்லாமல், அதே மாதிரி டிஸ்பிளே வைஸ், ஆடியோ வைஸ், ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கைப்பிடிக்கும். கேமரா வைஸில் மட்டும்தான் இது கொஞ்சம் நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா லென்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குவாலிட்டின்றது கொடுக்காது. ப்ரைமரி கேமராவில் நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாமே தவிர, இதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் தரும். மற்றபடி கேமிங், வீடியோ பார்க்குறது, பேட்டரி பேக்கப், சார்ஜிங், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டு விவரம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், 30,000 பட்ஜெட்டுக்கு உண்மையிலே இது வந்து ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஐக்யூ நியோ 6 பார்த்திங்கன்னா நல்லா தான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்சலோட நல்ல ஒரு டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. உண்மையிலே கன்சிடர் பண்ணலாம். வேணும்னா சொல்லுங்கள், நம்ம இந்த வீக்குள்ளே 30,000 பட்ஜெட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்ற ஒரு சீரிஸ் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி போட்டுடலாம். ஓகே நண்பா, மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி, நம்ம நண்பர்கள் எக்கச்சக்க பண்ணவே இருக்காங்க, குரூப்பில் டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபன்னியான பிடிஎஸ் வீடியோ, எக்ஸ்க்ளூசிவான பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோ நண்பா. தேங்க்யூ, பை பை.